हेलो व्यूवर्स, वेलकम टू समिक्स अडोरेबल कुक्स। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டிஷ் தாங்க। அது என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப். இது வந்து நம்ம வீட்ல செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு மெயின் இன்கிரிடியன்ட்டே கோகோ பவுடர் தாங்க। கோகோ பவுடர் மட்டும் இருந்தா போதும், நீங்க செம்ம ஈஸியா அந்த ரெசிபி செஞ்சலாம். இது செய்யறதுக்கு 5 मिनिट्स கூட ஆகாது। இதை வீட்லேயே இவ்வளோ ஈஸியாக செய்யலாமா அப்படின்னு தெரிஞ்சக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளோ பைசா கொடுத்து வெளியே கடையில் வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க। அவ்வளோ ஈஸியான ரெசிபிங்க இது। பொதுவாக நம்ம கடையில் வாங்குறப்போ அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறதுல ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ண போகிறதில்ல। நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3 weeks வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்முறை: ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1/2 கப் சுகர், 1/2 கப் டார்க் கோகோ பவுடர், 2 teaspoons மைதா, 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா சூடாகி லேசாக கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கோகோ பவுடர், மைதா, சின்னலாம் போட்டு கலந்து வச்சோம்ல அந்த பவுடரை 2 டீஸ்பூனாக சேர்த்து கை விடாமல் கிண்டுங்க. இதில் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது. ஸோ ஒரு வுடன் ஸ்பேச்சுலா இல்லைனா விஸ்க வச்சு கை விடாமல் கிண்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ண பவுடர் எல்லாத்தையுமே நான் போட்டேன், நல்லா கை விடாமல் தான் கிண்டிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம சாக்கோ ஸ்ப்ரெட்கான இது கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிட்டு திரும்பி நல்லா கை விடாமல் கிண்டுங்க. இப்போ பாருங்கள், இது கொதிச்சு வர ஆரம்பிக்குது. இப்போது 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டு நல்லா திரும்பியும் கை விடாமல் கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம சாக்கோ சாஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. லேமை ஆஃப்ன்றதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் சாக்கோ சாஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு திரும்பியும் கை விடாமல் கிண்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ளேமை. இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், எனக்கு ஃப்ளேவரை பிடிக்கணும்னா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சூட்லேயே நம்ம சாக்கோ சிப் இலகிடும். இது சூடு நல்லா ஆறுனதுமே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இது உண்மையான ஹர்ஷீஸ் கன்சிஸ்டன்சிலையும் அதே கலரில் இருக்குது. இது உண்மையிலே செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. ரியல் ஹர்ஷீஸ் டேஸ்ட் எனக்கு வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. இந்த ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப்பை வந்து நீங்கள் ஐஸ்கிரீமுக்கு மேலே ட்ரிசில் பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா ஃப்ரூட் டிப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் மில்க் ஷேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சுவையான சாக்லேட்டி ஹர்ஷீஸ் சாக்லேட் சிரப் தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.